ஸோ இன்றைக்கி டே ஒனில் நடக்க போகிற முதல் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இது. இந்த மேட்சை வின் பண்ணுறது மூலமாக முதல் அணியாக ப்ரைஸ் செக்யூர் பண்ண போகிற டீம் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு டீமே ஒரு ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டான்லி பிரதர்ஸ், அவங்களுக்கு இங்கே செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பவுலிங், ஸ்டான்லி பிரதர்ஸ் இங்கே பேட்டிங். இந்த மேட்ச்க்கு 6 ஓவர், 4 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரெண்டு டீமுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை டாமினேட்டிவாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓப்பனிங் போலர் ஜெட்டு பிரகாஷ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஸோ பெஸ்ட் விசஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பவர் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணியிருக்காங்க. லாங் ஆன் மேலே வச்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் டயகனல். ஓ, ரெண்டு பேரும் நடுவில் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கும் கீப்பருக்கும் நடுவில் சான்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஒன் கேப்பில் அடிச்சிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. இந்த பால் பார்க்கறதுக்கே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் அடிப்பாரு பிரசாந்த். நம்ம திருப்பத்தூர்ல பார்த்துருந்தோம், நல்ல ஷாட் பிரசாந்த் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைட் ஓவர் ஆல் மிட்வீக்கில் ஓவர் ஆல் மேலே வச்சிருக்காங்க. பிளேடு ரீசெண்டாக எண்டு மாற்றிருக்காரு இங்கே. சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் விஜய் ஆன் ஸ்ட்ரைக். ஃபோர்த் பால் ஒரு ராக்கெட் ஷாட்டிங்க, ஸ்பீடாக போயிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் டூ மோர் கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பந்து போட்டாருன்னு சொல்லலாம். ஐடியா பண்ணி எக்ஸாக்டாக இடத்துல போட்டு அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணார் பிரகாஷ். லாஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். ஒரு கேட்ச் மிஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நல்ல பால் ஓவர் பிச்சுட் மாதிரி வந்தாலும் சரியாக படல பேட்டில். சிங்கிள் ஸோ பிரசாந்த் ஒரு பாலை எக்ஸ்பெக்ட் பண்ணி இறங்கி போனார். அந்த பால் அவர் போடல, இருந்தாலும் அவரால் டக்குன்னு அந்த பாலை கீழே ஆள முடியல. பேட்டை விட்டார், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கையில் தான் போயிருந்துச்சு. கையில் வந்த கேட்சை விட்டுருக்காங்க. ஸோ பிரசாந்த் தான் போன மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வாங்கினார் அவங்க டீமுக்கு. ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்டான்லி பிரதர்ஸ் 8 ரன் அடிக்காங்க, விக்கெட் அது லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ராஜா வந்திருக்காரு. ஸோ ஒரு பவுண்ட்ரி கொடுத்துமே நான் 8 ரன் தான் வந்திருக்கு அந்த ஓவரில். நல்ல ஓவர் ஜெட்டு பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் கையில் எடுத்திருந்தால் ரன் அவுட் சைட் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் செகண்ட் பால் பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். வைட் பால பேட்ட விட்டுருக்காரு, லவ்லி டேக். நீங்க ஒரு டபுள் மைண்டட் ஷாட்னு சொல்லலாம். பால் குத்தி உள்ள வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆனா பால் குத்தி வெளியிலே போயிடுச்சு. பேட்டையும் விட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ போன ஓவரில் விட்ட கேட்ச் இந்த ஓவரில் பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் டான்சிங் ரோஸ் அனாஸ் உள்ள ஒன் டவுனில் தேர்ட் ஒன் லவ்லி ஏக்கர் லென்த். எக்ஸாக்டாக ஏக்கர் லென்த்லேயே போட்டார். சிங்கிள் ஃபோர்த் ஒன் அவர் எந்த சைடு விளையாடுறாரோ அந்த சைடு பால புஷ் பண்ணி போடுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி டாமினேட்டிவாக இருக்கிறாங்க இங்கே. பவுலர் பேட்ஸ்மேன்ஸ் மேலே ஃபுல் ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே லாஸ்ட் டூ ஸ்டிக்குக்கு மேலே வந்திருக்கு. ஸோ வெயிட் கொடுக்கல இங்கே. ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்டான்லி பிரதர்ஸ் 10 ரன் அடிக்கிறாங்க, ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஜட்டு பிரகாஷ் அவரே வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் அவர் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பெஸ்ட்டு ஃபைண்டாக இருப்பார் நான் நினைக்கிறேன். உண்மையிலே டேலண்டட், டபுள் ஒர்த்து, நல்ல போலிங். டயகனலில் வந்து கரெக்டான இடத்துல போகிறாரு. வித் பேஸு பால் நல்லா திரும்புது அவர் கையில். செகண்ட் ஒன் பேட்ஸ்மேனே டீசெண்டாக வெளியே போயிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பையர், ஒரு எஜ்ஜி இருந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன் ராகுல் உள்ள டூ டவுனில் ஃபோர்த் ஒன் சிங்கிள் லாஸ்ட் டூ. நல்ல பால் சூப்பராக போட்டுருக்கார் இப்போ வரைக்கும். லாஸ்ட் டூ மோர். சான்ஸ் ரன் அவுட்.
கரெக்டாக ஃபீல் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே தான் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்ருக்காரு பாலையே. வேறு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அந்த டைமிங்கே இல்லை, பாலும் திரும்புது. ஸோ லாஸ்ட் ஒன் ஓவர் இந்த ஓவரில் லவ்லி பால், லவ்லி ஓவர், எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அவரோட ஸ்பெல்ல. மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 13, ரெண்டு வீட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். ஸோ பால் டு பாலே அவங்க ஆடல, அந்தளவுக்கு சூப்பராக ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் இருந்தே டாமினேட்டாக பவுலிங் போட்டு பேட்ஸ்மென்ஸை நல்லா ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க, செம்ம ப்ரெஷர் போட்டுருக்காங்க அவங்க மேலே. அகெயின் செகண்ட் ஓவர் போட்டார் ராஜா, ஃபோர்த் ஓவர் போட்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்த ரெண்டு போலருமே நியூ போலர்ஸ், ஸ்ட்ரைக் லானாஸ் ஃபஸ்ட் பால் கீழே ஆடிருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு லெஃப்ட் திரும்பினாரு, அதுவும் சரியா படல, டாப் எட்ஜ் ஆகி கீப்பர் கையிலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஆனால் சுத்தமாக ஒட்டல, நல்ல பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டான்லி பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பால் டு பால் ஆனால் தான் திருப்பி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலை விட கம்மியாக ஆடி இருந்தாங்கன்னா அவங்க டீமில் எவ்வளோ நல்ல போலர்ஸ் இருந்தாலுமே அவங்க டீசெண்டாக பேட்டில் ஆட்டு ஓடிடுவாங்க. ஸோ இந்த பாலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேம் எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ பால் டு பால் அடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இங்கே 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 16, 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். லாஸ்ட் 2 ஓவர் இருக்கு இன்னும். 5th ஓவர் போகிறதுக்கு நியூ போலர் அகிலன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஒன் நல்ல பால், செகண்ட் ஒன் ஒன்று தான் இன்ஸ்விங் மூமெண்ட் இருக்குது பாலில், ஒரு வைட் ஆக்கர் முயற்சி, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா உள்ள தேர்ட் டவுனில் தேர்ட் பால் நல்ல இடத்துல போட்டுருக்காரு. இங்கே டீமில் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க, அந்த போலரை பாசிட்டிவாக வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே அவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபோர்த் ஓனிங்க பேக் டு பேக் டாட் பால்ஸ், மொதல் 3 பாலில் சாரி மொதல் 4 பாலில் 3 டாட் பால் போட்டிருக்காருங்க. லாஸ்ட் 2 மோர் பட்டிருக்கு பேட்டில், சிங்கிள். லாஸ்ட் 1 பேட்டில் பட்டிருக்கு, கையிலே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரோ நல்லா இருந்திருக்கும், நல்ல ஷாட்டு தான், லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 18, 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். லாஸ்ட் 1 ஓவர் இருக்கு, எவ்வளோ ரன் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு அமான் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலிங்க, அரவுண்ட் த விக்கெட்லேருந்து பேட்டில் பட்டிருக்கு, கையில் போயிருக்கு நினைக்கிறேன், அதுவும் கையில் போயிருக்கு. ஸோ மிட் விக்கெட்டு ஸ்ட்ரைட்டு எல்லாத்தையும் மேலே வச்சுருக்காங்க, நல்ல பிளானிங்க, நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. அதை நியூ பேட்ஸ்மேன் தமிழ்குள்ள பாலை திருகி விட்டுருக்காரு, அது டாஸாக வந்திருக்கு, சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஒழுங்காக ரீச் வைக்கலன்னு ஒரு அப்பீல் போயிட்டுருக்கு. ஸோ டிசிஷன் 1 ஷார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரனில் 1 ரன் தான் இங்கே சேர்க்கும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு, பாட்டமில் பட்டிருக்கு, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் வீரா உள்ள லாஸ்ட் 3 பால்ஸ் மோர், அடிச்சிருக்க வேண்டிய பந்து, நல்ல பேக்கப்புங்க. லாஸ்ட் 1 ஒரு ஃபுல் டாஸ், டைமிங் இல்லை, நல்ல டேக்கன். சூப்பராக எங்கள் பேட்ஸ்மேன் ரெஸ்டிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், நல்ல ஓவர்ஸ் போட்டாங்க, 6 ஓவருமே நல்லா போட்டாங்க, 4 போலருமே எக்ஸலண்ட்டாக போட்டாங்க. ஸோ 6 ஓவருக்கு 23 ரன்னை டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டான்லி பிரதர்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த 23 ரன்னுக்குள்ளே எப்படி பந்து போடுறதுன்னு பிளானிங் போயிட்டு இருந்திருக்கோம், அந்த பிளானிங்லாம் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க 2 ஓவரை பிடிச்சி போட்டே ஆகணும், 2 அல்லது 3 ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி போடணும். தெரிஞ்சு டீசெண்டாக பேக்கில் ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பால் டு பால் கீழே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுற்ற போனாங்கன்னா மேபி டாட் பால்ஸ் விடுறதுக்கும் ப்ரெஷரில் விக்கெட் விடுறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முதல் 2 ஓவரை யூஸ் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், பவர் பிளே ஓவர்ஸை, அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம்.
சென்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை டாமினேட்டிவாக ஒரு மூணு ஓவரில் அடிச்சிருக்கிற மாதிரி பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம். ரெடியா ரே? ஸ்டான்லி பிரதர்ஸ்க்காக ஓப்பனிங் போலர் நவி, அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜா. 36-23 ஆடணும் ஃபஸ்ட் பாலிங்க ஓவர் த விக்கெட்லேருந்து. ஃபஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன், டாட் பால். ஸோ லாங் ஆனும் ஃபைன் லெக்கும் மேலே. பாஸ்டாக போயிருக்கு, ராக்கெட் நின்றுச்சு பாலுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிருபா ஆன் ஸ்ட்ரைக், டேட் பாலிங்க லப்ளியாக ஃபோர்த் ஒன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் கையிலே போயிருக்கு, சிங்கிள் அகெயின். லாஸ்ட் டூ போன பால் ஒரு வைடு, லாஸ்ட் ஒன் பால் த்ரீ பாலிங்க லவ்லி பால். எக்ஸ்ட்ராஸ் வரலன்னா ரெண்டு ரன்ல போட்டிருப்பார் இந்த ஓவரை. இப்போ மூணு ரன் இந்த ஓவரில், பரவாயில்ல பிடிச்சி போட்டாருன்னு சொல்லலாம் அந்த ஓவரை. ஸோ ஸ்ட்ரைக்கில் இருந்த ராஜா, அவங்க மேட்ச் ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்ச் போட்டிருப்போம் மலைய கோயில்னு சொல்லிட்டு, அது ஒரு செமி ஃபைனல் மேட்ச்சு, நல்ல மேட்ச் ஆக்சுவலி, த்ரில்லிங் ஃபினிஷ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும் அது. அவங்க ராஜா தான் மேட்ச்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பார், கடைசி ஓவரில் ரெண்டு ரனில் தோப்பாங்க, அது நல்ல மேட்ச்சு. அந்த மேட்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பிரேம் வந்திருக்காரு அரௌண்ட் த விக்கெட்லேருந்து, ஸ்ட்ரைக்கில் கிருபா ஃபஸ்ட் பால். இல்லை ஒரு பால் இங்கே ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டாக யாக்கர்லத்தில் போட்டார், டாட் பால் ஃபுல் பேஸில் போட்டார், லெக் பை இல்லை டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு, அங்கே ஆளே இல்லை, ஸோ பவுண்ட்ரி. இது ஒரு ராக்கெட் ஷாட், காற்றை கிழிச்சிட்டு போயிருக்கு. பவர் பிளேயில் முடிஞ்ச வரைக்கும் டைப் பண்ணி போடுறாங்க, ஒரு பால் தப்பான பால் வருது அது பவுண்டரி ஆயிடுது, ஸோ ப்ரெஷரே குறைஞ்சிடுதுங்க. ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒரு டாப் எட்ஜ் மெயின் நம்பர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க விக்கெட். ஸோ இந்த டீம் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே இருக்கணும் ஆக்சுவலி. அடித்தது வந்து லோ ஸ்கோர் தான், இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க ஈஸியாக ஜெயிக்க விடக்கூடாதுன்ற மைண்ட் செட் அவங்க எல்லாத்துக்கும் வரணும். கஷ்டப்பட்டு கடைசி பல வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அவங்க ஜெயிக்க வைக்கணும். கடைசி பல வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டால் கூட மேட்ச் நம்ம திருப்பறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபைட் கொடுக்கணும் நீங்கள் லாஸ்ட் பால் வரைக்கும், மேட்ச் இருக்கணும் அவங்க வின் பண்ணுற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் கொடுங்க. நியூ பேட்ஸ்மேன் அருண் இல்லை, இவர் தான் போன மேட்ச் அவங்க டீமுக்காக 3-4 அடிச்சிருந்தாரு, சாரி 3-4 அடிச்சிருந்தாரு. நல்ல பேட்ஸ்மேன், இவர் தான் மெடல் கொடுத்தாங்க போன மேட்ச். லாஸ்ட் டூ ஐயோ குட் ஸ்டாப், ரெண்டு ரன் ஓட்டாங்க, ஃபீல்டர் வலிக்க விழுந்துட்டு கீழே. ரெண்டு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 10, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4 ஓவர் இருக்குது, 13 தான் ஆடணும். இந்த ஓவரும் இதுக்கு அடுத்த ஓவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர்ஸ், மேட்சை நிர்ணயிக்கக்கூடிய ஓவர்னு கூட சொல்லலாம். பவர் பிளே இங்கே முடிஞ்சிருச்சு, ஸோ டீசெண்டாக பேட்டில் ஆட்டே ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன். அவுட் ஃபீல்ட்லாம் பெருசாக தான் இருக்குது. அகைன் ஃபஸ்ட் ஓவர் போட்ட நவீனே வந்துருக்காரு, நவீனுக்கு இது ரெண்டாவது ஓவர், மேட்ச்க்கு இது மூணாவது ஓவர். ஃபஸ்ட் பால் லவ்லி பால், இந்த பால் தான் எப்படி போடுறாங்கன்னு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆச்சரியமாக வியந்து பார்ப்போம்ல. ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து ஜாக்கரில் போடுறாங்க, நிறையா பவுலர்ஸ் இதை பண்ணுறாங்க கரெக்டாக. ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், அதுவும் இந்த மாதிரி வெயிட்லெஸ் பாலை எப்படி கரெக்டாக இடத்துல போடுறாங்கன்றான் நம்மளுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. போன ஓவர் போட்ட ஓவரும் இப்படி தான் போட்டார், ஃபஸ்ட்டு பாலே எடுத்துகிட்டு வந்து அரௌண்ட் விக்கெட்லேருந்து போட்டார் அவர், சூப்பராக போட்டார். செகண்ட் ஒன் லெக் பை டாட் பால், தேர்ட் ஒன் ஒன்று அடிக்கிற கையில் போயிருக்கு, சிங்கிள். ஃபோர்த் ஒன் யாக்கர்லந்து முயற்சி, ஃபுல்டாஸ் எடுத்தார் சார், ஐயோ அடிச்சிருந்தா ரன் அவுட், இது சான்ஸ் ரன் அவுட் அகெயின், ரெண்டு ரன் விட்டாங்க மிஸ்ஃபீல். மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 14, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 ஓவர் இருக்குது, 9 ஆடணும். இந்த ஓவர் முக்கியமான ஓவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர். அகெயின் செகண்ட் ஓவர் போட்ட பிரேம், 4th ஓவர் இந்த மேட்சில், ரெண்டாவது ஓவர் போடுற ரெண்டாவது போலர் பிரேம். ஃபஸ்ட் பால் ஓஹியோ லவ்லி பால், குயிக்கர் டெலிவரி, யாக்கர் லெந்த், டட் பால். செகண்ட் ஒன் கெஹின் வைட் யாக்கர் டெலிவரி, டாட் பால்.
பேக் டு பேக் டாட் பாட்ஸ்னால மேபி ப்ரெஷரில் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போவார் நினைக்கிறேன். தேர்ட் ஒன், ஆஹா, பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. ஸோ முதல் மூன்று பத்தம் டாட் பால், அதில் ஒரு விக்கெட், ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் உள்ள ஃபோர்த் ஒன், வெல் பிளேட், சிங்கிள், லாஸ்ட் டூ மோர், லவ்லி பால், லாஸ்ட் ஒன், வா, ஃபுல் பேஸில் ஒரு பால், லவ்லி ஓவர், எக்ஸலண்டாக போட்டுருக்க அந்த ஓவரை. நல்ல ஒரு கம்பேக்டிங் ஓவர்னு சொல்லலாம், ஏன்னா போன ஓவரில் ஒரு ஓவரில் ஒரு பவுண்ட்ரி போயிருந்துச்சு, அது போகலைன்னா இன்னுமே உங்களுக்கு 4 ரன் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும், அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று, ஒரு 10 ரன் பால் டு பால் கூட ஆட தேவையில்லை, ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா கூட, அல்லது 30 அடிச்சிருந்தா கூட இந்நேரம் இன்னுமே அவங்க கான்ஃபிடண்டாக போட்டிருக்கலாம். 23ன்றப்போ ரொம்பவே ஒரு பாலையும் யோசிச்சு போட வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம், ரெண்டு ஓவர் இருக்குது, 8 ரன் ஆனும். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருச்சு, ஸ்கோர் 15. இன்னும் 2 ஓவர் இருக்குது, 8 ஆனும், அதாவது 12-8. 5th ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபஸ்ட் பாலிங்க, ரீசெண்டாக பேட்டில் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. நம்ம எப்பவும் சொல்கிற மேட்ச் ஓவர் தான், இருந்தாலும் போன 2 ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர், நல்லா போட்டாங்க. இந்த ஓவரையும் டைட்டாக தான் போடணும். பார்க்கலாம், முதல் பாலில் சிங்கிள் வந்திருக்கு, இன்னும் 7 ரன் ஆனும், 11 பால் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் சபரி உள்ள செகண்ட் பாலிங்க, லவ்லி பால், அவர் மைண்ட் செட் போட்டு ஆடுறாரு, தட்டி தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய நேச்சுரல் பிளே ஆடலாம், டீசெண்டாக பேட்டில் ஆடிடுவாங்க, மைண்ட் செட் போட்டு ஆடினாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. தேர்ட் ஒன், ஷா, கையில் போயிருக்கு, வீரா இருக்காருங்க, லவ்லி ஜேக்கன் பால், விக்கெட். இந்த மாதிரி குரூஷியல் டைம்ஸில் மேக்ஸிமம் ஃபீல்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, லெக் சைட்லேயோ அல்லது ஆஃப் சைட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஃபீல்டிங் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ரீசெண்டாக அந்த பாலை அந்த இடத்துல ஸ்ட்ரோக் போட்டாலே போதும்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லேயும் லெக் சைடில் அவங்க வந்து ஃபீல்டர் வைக்கல, பெரிய அவுட் ஃபீல்டர். ஸோ நீங்கள் லெக் சைடில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் சிங்கிள் தட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டுன்றது வேறு, அதே மாதிரி நீங்கள் பாலை ஸ்ட்ரோக் போடுறன்ற மைண்ட் செட்டுன்றது வேறு, அது ஈஸியாக பண்ணுவாங்க. இப்போ பார்க்கலாம், 9 பால் இருக்குது, இன்னும் 7 ரன் ஆடணும், ஒரு மாதிரி ப்ரெஷராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவருக்கு அலோ பண்ணுறாங்க, இன்னும் 2 பிடிச்சி பந்து போட்டு நினைக்கிறாங்கன்னு அமான் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள கடைசி 8 பந்துகள், நியூ பேட்ஸ்மேன் அமான் உள்ள லாஸ்ட் 2 பால்ஸ் மோர், ரீசெண்டாக ரொட்டேட் பண்ணியிருக்காரு, சிங்கிள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பால், மேட்ச் பால்னு கூட சொல்லலாம். 7-5 ஆனோம், இந்த பால் கண்டிப்பாக சிங்கிள் ரொட்டேட் பண்ண விடக்கூடாது. எந்த அளவுக்கு டைம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், ஆஃபில் க்ளோஸில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்கிறாங்க. லாஸ்ட் பால், மேட்ச் பால், சான்ஸ் ஃபார், ஐயோ, பட்ருக்கு ஸ்டம்பில் நல்ல ஒரு எஃபர்ட்டிங்க பிரசாந்த், அவர் அடித்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா 3 ஸ்டெம்ப் 1 ஸ்டெம்பாக தான் தெரியும், கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு 100% எஃபர்ட் கொடுக்குறாங்க ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும், பேட்டிங்கில் சுத்தப்பிட்டாங்க உண்மையிலே. ஸோ பார்க்கலாம், இந்த பாலில் ரன் எதுவும் இல்லை, ஸோ 6-5 ஆடணும், எந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு போகிறதுக்கு கீர்த்தி வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், அவர் செட் ஆகியிருக்காரு கிரவுண்டுக்கு. கீர்த்தி போன மேட்சில் முதல் 2 பார் அளக்குள்ளியாக போட்டார், ஸோ இந்த மேட்சில் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அப்படி மேலே போட்டிருக்காரு, கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு, சிங்கிள், நியூ பேட்ஸ்மேன் சூர்யா உள்ள 5-4 ஆடணும். செகண்ட் ஒன், நல்ல ஒரு வைடாக்கர் ட்ரை, சான்ஸ் ஃபார் டூ, கம்ஃபர்டபுள் டூ, நடுவில் போயிருக்கு, கரெக்டான இடத்துல பாலை தட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அவங்க டீமுக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் போடலாம் லெஃப்ட் சைடு, ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் டோர்னமெண்ட்ஸில் மேக்ஸிமம் டீம் அதை செட் பண்ண மாட்டாங்க, ஒன்று லெஃப்ட் சைடில் வைக்கிறாங்க, இல்லைன்னா ஆஃப் சைடில் வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்த ஃப்ரீயாக விட்டுறாங்க. 5-4, 6-5 அந்த மாதிரி நிலைமையில், 6-6 நிலைமையில கூட சிங்கிள் தான் ஆட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெரிய ஷாட்டு போய் டாட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படின்றப்போ தைரியமாக 2 இடத்துலையும் ஒரு ஃபீல்டிங்கை வச்சு பார்க்கலான்னு எனக்கு தோணுது பர்சனலாக. நான் டீமோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்க தான், அவங்க மைண்டுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. கீப்பர் க்ளோசிங்க, தேர்ட் பால், தவறான பந்து, ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு எடுத்துகிட்டு வந்து உடம்பு லைனில். ஸோ அதை 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு சூர்யா. நல்ல மேட்ச், ஒரு த்ரில்லிங்கான மேட்ச், குத்தி போட்டு பார்த்துருக்கலாம்.
அவர் வெயிட் பண்ண பாலை போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டேல முதல் அணியாக ரெண்டு மேட்சை வின் பண்ணி ப்ரைஸை செக்யூர் பண்ணுற டீம் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஸ்டான்லி பிரதர்ஸ் உங்களுக்கு மஹாட்லக்கு தெரிவிச்சுக்கலாம். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.